நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு பாவகத்திற்குள்ளே ஏகப்பட்ட காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு பாவகத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஆதிபத்தியங்கள் இருக்குது. அதாவது ஆறாம் பாவகம் கடன் நோய் எதிரியை குறிப்பது. எந்த ஒரு முறையிலையும் வந்து பலன் வந்து துல்லியமாக சொல்வதற்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை மட்டும் வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த விதமான இதுலேயும் வந்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியாதுங்கிறத மிக வெகு நிச்சயமாக சொல்லுவேன். ஆதிபத்தியம்ன்றது என்ன? கிரகங்களின் காரகத்துவங்கள், கிரகங்களின் செயல்பாடுகள். பாவகத்தின் ஆதிபத்தியம் பாவகம் தருபவை. எந்த இடத்தில் நட்சத்திரத்தை எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் ஆதிபத்தியத்தை எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் காரகத்துவத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். எந்த இடத்தில் ஆதிபத்தியத்தை பார்ப்பது, எந்த இடத்தில் காரகத்துவத்தை அறிவது, எந்த இடத்தில் நட்சத்திர நாதனின் பலன் அறிவது, எதற்கு எங்கு தேவை அப்படிங்கிறத டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஆக ஜோதிடம் என்பது ஒரு கணக்கீடுகளுக்கு உட்பட்ட ஒரு ஞானம் தேவைப்படுகிற உயரிய ஞானம் தேவைப்படுகின்ற ஒரு கலை. இன்னொன்று, நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தையே இந்த கோட்பாட்டையே இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. 8-12 பாவகம் சுபத்துவமாக இருந்து 8-12 அதிபதிகள் குரு பார்வையில் இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை அமையுமா, இல்லை பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா? 4 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வீடு பாதிக்கப்படுமா? வாகனம் பாதிக்கப்படுமா? தாயார் பாதிக்கப்படுவாரா? தன் சுகம் பாதிக்கப்படுமா? ஒழுக்கம் பாதிக்கப்படுமா? வேறு வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்திர ராசியில் இருக்கின்ற 8-12 சுபத்துவமாக இருந்தும் ஒரு வெளிநாடு போகலைன்னா, அல்லது போயிட்டு திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் செட்டில் ஆக முடியலைன்னா ஸ்திர ராசி உபயராசியில் கிரகங்கள் இருக்குன்னு அர்த்தம். ஸ்திர ராசியில் இருக்கின்ற கிரகங்கள் ஒருவனை வெளிநாடு போக வைக்க. சரராசி தத்துவம் வெளிநாட்டை குறிக்கும், ஸ்திரராசி தத்துவம் உள்நாட்டை குறிக்கும், உள்நாட்டிலேயே சூதாடுவதை குறிக்கும். சனி குருவால் பார்க்கப்படும் போது சுபத்துவம் என்று கூறினீர்கள். சரி, இதில் பௌர்ணமி நிலவு போல் படிநிலை உண்டா? பார்க்கும் குரு எத்தகைய வலிமையோடு இருக்கிறார் அப்படிங்கிறது நிச்சயம். கும்பத்தில் இருக்கின்ற சனி சிம்மத்தில் இருக்கின்ற சனி, கும்பத்தில் இருக்கின்ற சனி மூலத்திரிகோண அமைப்பில் இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கின்ற சனி கடுமையான அவஸ்தையில பகை வீட்டில் இருக்கிறார். மேஷத்தில் குரு இருக்கும்போதும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பார். குருவோட அந்த 18 வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நிலையிலும் அவர் தன்னுடைய சொந்த வீடுகளை பார்ப்பார். மேஷத்தில் இருக்கிற குரு தன்னுடைய தனசை பார்ப்பார், விருச்சிகத்தில் இருக்கின்ற குரு தன்னுடைய மீனத்தை பார்ப்பார். குருவின் படிநிலை என்ன? கடகத்தில் உச்சம், தனுசில் மூலத்திரிகோணம், மீனத்தில் ஆட்சி, சிம்மத்தில் அதிநட்பு. 7.5 சனி நடக்கும்போது ஒருவரின் சுய ஜாதகத்தை வைத்து சனி எவ்வாறு பாதிப்பார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? ஆமா, எவர் ஒருவருக்கு சனி பாவத்துவமாக ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண அமைப்பில் சுபத்துவமின்றி பாவத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு சனியின் காலங்களில் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். சனி ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாது. ஆட்சி உச்சமாக பாவத்துவம், ஆட்சி உச்சம் என்றால் அது பாவத்துவம், அந்த பாவத்துவ நிலையில் இருக்கும்போது 7.5 சனி பாதிக்கும். ஆக ஒரு ஜாதகத்தின் தராதரத்திற்கு ஏற்றாற்போல பலன்களும் அப்படித்தானே, ஒரு ஜாதகத்தின் தராதரத்திற்கு ஏற்றாற்போல அந்த 7.5 சனி அமைப்புகள் கெடுபலன் அமைப்புகள் இருக்கும், அவ்வளோதான். மீண்டும் அடுத்த பிரிமியம் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.